ஃப்ராங்க்ளின், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த ஸ்டீலிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டீல் பண்ணனும், என்ன ரூல்ஸ்னு சொல்லிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் தான் ஸ்டீல் பண்ண போறீங்க. அது ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க ரொம்ப வேகமா ஸ்டீல் பண்ணி தப்பிச்சு வர முடியாது, பொறுமையா தான் வர முடியும். அதனால பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. இடையில வரும்போது யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க, மாட்டினா கண்டிப்பா உங்களை கொண்டே போட்டுருவானுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கஸ்டம் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டீல் பண்ண போகிறீங்க. போகும்போது வேகமாக போக முடியும், வரும்போது ரொம்ப மெதுவாக தான் வர முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், தெரியல. நீங்கள் கொண்டு வர வெஹிக்கிளை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன். நல்ல வெஹிக்கிளாக, ரேரான வெஹிக்கிளாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. என்ன சிவியார்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிற? ஏதாவது பில்டிங் கான்ட்ராக்டருக்கு இது பிடிச்சிட்டியா என்ன? ஸ்டீலிங் பண்ணுற வேலையை விட்டுட்டு கொத்தனார் வேலை பார்க்க போறியா? டே ஹல்கு, தேவையில்லாம பேசாம சீக்கிரம் போய் ஸ்டீல் பண்ணிட்டு வாடா. டேய் போறடா, ஏன்டா இப்படி கத்துற? ஸ்டீலிங் பண்ணதான் நான் வந்திருக்கேன். ஸ்டீலிங் பண்ணி இந்த சேலஞ்சில் ஜெயிக்காம இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கேன். என்ன இந்த சிம்யான், எப்பவுமே காஸ்ட்லியான ரேரான வீக்கிளா பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவா, இன்னைக்கு என்னடாடா கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கில் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம்? அவன் என்ன கேட்டா நமக்கு என்ன, நமக்கு தேவை இந்த சேலஞ்சில் ஜெயிக்கணும். எப்படியாவது சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கிளா பார்த்து எடுத்துட்டு போடும், அப்போதான் நமக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுப்பா. இந்த சேலஞ்சில் நம்ம மாசம் ஜெயிக்க முடியும். எங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் தேடுறது? ஏதாவது பில்டிங் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் கிடைக்கும். என்னடா இது, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. அடடா, சூப்பரான ஒரு போலீஸ் பைக் நின்றுட்டு இருக்கேன். ஒண்டா நிறையா இருக்குதே. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பைக் ஸ்டீலிங் கொடுக்காம விட்டாடா அந்த சிவியா. கொடுக்கலீனா என்ன, அசாம ஒரு பைக் ஆட்டையை போட்டு போயிருப்பா, சூப்பராக இருக்குது. இப்போ வேணா, இப்போ நம்ம ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். நைட்டு வந்து நம்ம கைவரிசையை காட்டுவோம், அப்போ தான் நம்மளை யாரும் பிடிக்க முடியாது. இப்பயுமே நம்ம ஸ்டீலிங் பண்ணால் யாரும் நம்மளை பிடிக்க முடியாது. இருந்தாலும் நைட்டில் வந்துடுவோம். நைட்டில் வந்தால் கொஞ்சம் சேஃபாக ஜாலியாக எடுத்து ஓட்டிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்களா, போலீஸ் இப்பயோ யாரையோ துரத்திட்டு இருக்காரு. நம்ம மட்டும் அந்த போலீஸ் பைக் எடுத்திருந்தோம், கண்டிப்பாக நம்மளே பிடிச்சிருப்பாங்க. எப்படியோ எடுக்கல. இப்போ எங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வீக்கில் நான் கண்டுபிடிக்கிறது? என்ன வீக்கிலு, டோசரு, மிக்சரு, வேறு என்ன ஜேசிபி, இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வீக்கிளாக பார்த்து எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ணிடலாமே. காய்ஸ், நான் வீக்கிளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி நிறையா ஸ்டீலிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அடுத்ததான் என்ன ஸ்டீலிங் பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வீக்கில் ஸ்டீல் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுவோம். பேசிக்கிட்டே வண்டியை கட்டப்படி திருப்பி விட்டுட்டேன். சும்மா சுற்று சுற்றுட்டு சுற்றிக்கிட்டு போய் இடிச்சிருச்சு. பரவாயில்ல, பெருசாக ஒன்று அடிபடுதுங்க. அடா டேய், நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி தாங்க ஜேசிபி கம்பெனி இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு ஜேசிபி டோசர் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா அதையே வாங்கிட்டு போயிடுவோம். கண்டிப்பாக அதுவும் ஒரு ரேரான கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் தான். அந்த வெஹிக்கிள் எடுத்தால் நம்ம போய் ஜெயிச்ச மாதிரி தான். அன்றைக்கி இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, டீ குடிச்சிட்டு இருக்காரு. சார், இங்கே பாருங்க சார், உங்களை தான் சார். டீயவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. கஸ்டமர் வந்தால் அவங்கள பாருங்க சார். என்ன சார் கண்டுக்காமே இருக்கீங்க? என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், வேற யாரோ போய் கேட்கறது. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, கையில் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. சார், எனக்கு ஜேசிபி காட்டுங்க சார், ஜேசிபி வாங்கலான்னு வந்திருக்கேன். ஓ, ஜேசிபி வாங்க வந்தீங்களா சார்? நம்மக்கிட்ட ஜேசிபி இல்லை, டோசர் மட்டும்தான் இருக்கு. என் பின்னாலேயே வாங்க சார், இருக்கிற டோசரெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, ஜேசிபி வந்துடும். வந்த வீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். இதை பாருங்கள் சார், நியூ மாடல் தான். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி வரும். நீங்கள் இப்போ ஆஃபரில் வந்திருக்கீங்க, ஆஃபர் 1 கோடிக்கு தருவாங்க சார். உங்களுக்கு 14 கோடிக்கு ஃபைனலாக பேசி முடிச்சிடலாம். இதை பாருங்கள், இதுவும் 15 கோடி தான். இதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இங்கே ஒரு டோசர் இருக்குது, இதையும் வந்து பாருங்கள். மூணுமே ஒரே மாடல் தான் சார், ஆனால் கலர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதேமாதிரி உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சார். எது சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் சார், சீக்கிரமாக நம்ம பேப்பர் ஒர்க்கெலாம் முடிச்சிடலாம். முதல்ல நான் ஒன்றை முடிக்கிறேன்டா, அப்புறமா பேப்பர் ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். இதை வாங்கிக்க. டேய், கன் எடுக்கிறியா என்ன சொல்கிறதுக்கு? ஏண்டாடா எவ்வளோ பெரிய ஆள், என்னை பார்த்துமே பயப்படாமல் கன் எடுக்கிறீன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். சாவுடா தக்காளி, என்னையுமே சுடுறது கன் அடிட்டுறாங்க. உடுவனா அவனை அடித்து படுக்க போட்டுட்டுல, மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வரதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம இந்த டோசர் எடுத்துகிட்டு போயிடணும்.
அடடா, இந்த டோசர் வேற மெதுவாக தான் போகும். இதில் போய் என்னைக்கு இந்த ஸ்டீலிங்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படி தெரியலையே. அதுக்குள்ளே இவன் மயக்க தெரிஞ்சு எந்திரிச்சு வந்து நம்மளை பிடிச்சிருவ போல இருக்கு. ஆஹா, முன்னாடி வேற ரெண்டு பேர் நின்றுருக்காங்களே, எப்படி அவங்கள சமாளிக்கிறது? அப்படியே நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். சே, கண்டுக்குவேல்ல. ஏ தம்பி, நீ இன்னமும் டீ குடிச்சிட்டு இருக்கியா? குடிடா குடிடா. நான் ஸ்டீலிங் பண்ணிட்டே கிளம்பிட்டேன், இப்போ கூட அவன் நம்மளை பற்றி கண்டுக்காம நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜூஸா டீயானு தெரியல, எதையோ உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிட்டு குடிக்கிட்டோம் காய்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கிள் டோசர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நம்ம வீட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். எனக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவன்டா அவன் குறுக்க விட்டது காரை போட்டு வச்சுருக்கிறது? டேய், ஒழுங்காக கார் எடுத்துக்கடா. இன்றைக்கி நான் டோசர் கொண்டு வந்திருக்கேன், இடித்து நிரவிட்டு போய்கிட்டே இருப்பேன், யாவனையும் பார்க்க மாட்டேன்டா. கார் ஸ்டீலிங் பண்ணும்போது எத்தனை பேர் குறுக்க வந்து இடிச்சிங்க. இன்றைக்கி முடிஞ்சால் எவனாவது இடித்து பாருங்கடா. இன்றைக்கி என்ன தான் இடித்தாலும் என் வீக்கிலுக்கு ஒன்றும் ஆகாதுடா. உங்கள் கார் தான்டா சுக்குநூறாக உடையும். வாடா வாடா வாடா, வந்து இடிடா. பின்னால் எவன்டா அவன் ஒரு லாரிக்கார வரவு போடுறதுக்கு. வாடா வாடா. என்னடா உஷாராக பின்னாலேயே பம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்க, இடிக்க முடியாது நினைக்கிறியா? போ போ, உனக்கு சைடு விடுறேன், முன்னாடி போக்கன்னு பின்னாலேயே வந்து உன்னை முட்டி தள்ளுறேன். டேய் லாரிக்காரா, என்னடா இடிக்க முடியாது நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கியா? இப்போ எப்படி உன்னை இடிச்சு தள்ளுறேன் மட்டும் பாரா. எத்தனை வாட்டி என் காரை இடிச்சு கிராஷ் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் வீக்கிளை கிராஷ் பண்ணி நொறுக்காமல் விட மாட்டேன்டா. எவன்டா அவன் காருக்காரன், எவனா தாலும் தெரியடா, அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பட்டான். முடிஞ்சா இடிச்சு பாருடா இன்னைக்கு. அடே கப்பா, இங்கே பார்த்தீங்களா கைஸ், டோசர் மேலேயும் கீழேயும் போகுது, சூப்பராக இருக்குல்ல. இதை வச்சு ஜாலியாக எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கிட்டு போகலாம். ஆமாம் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வேணாலும் இடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இடம் இன்றைக்கி நம்ம ஸ்டீல் பண்ணுறது எல்லாமே ஹெவி வீக்கிள், இதுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது காய்ஸ். இன்றைக்கி மட்டும் நம்ம என்ன உடலும் பண்ணிக்கலாம். வாங்கடா, முடிஞ்சா இன்றைக்கி வாங்கடா. பார்த்தீங்களா, இன்றைக்கின்னு ரோட்டில் ஒரு பையிலே கடும், ரோடு அனாதையாக கிடக்குது. எல்லாம் உஷாராக கிடக்குது காய்ஸ், வந்தால் இடிச்சிருவோம்னு. பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடியெல்லாம் பம்பிக்கிட்டு வராடுங்க. ஒருத்த கூட நம்மளை சைடு போட்டு போக மாட்டேன்றான். எவனாவது சைடு போட்டால் விட்டுருவடா, இடித்து நொறுக்கிடுவோம்ல. என்னடா பின்னால் வந்தால் மட்டும் விட்டுருவடா. எப்படி உங்கள் வண்டி காரு மேலேயே விட்டு ஏற்றுவடா, இந்த ட்ரக்கையும் விட்டு இடிப்பட்டா, எவனும் என்னை ஏன்னு கேட்க முடியாதடா. டேய், முடிஞ்சா கீழே இறங்கி வந்து கேட்டுப்பாரு. அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பட்டா. ஓகே, ஒரு வழியை நம்ம சிம்மியான்னு கடைக்கிட்டே வந்துட்டோம். அப்பாடா, எப்படியோ சூப்பரான ஒரு டோசர் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இன்றைக்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். டேய், பின்னாலேயும் வாங்க, முன்னால் போகணும்னு நினைக்காதீங்கடா, நொறுக்கி விட்டுருவேன் உங்கள் கார் எல்லாத்தையும். இன்றைக்கி பாருங்க காய்ஸ், எல்லோரும் வழி விட்டு எப்படி நிற்கிறாளுங்கடு. எப்போவுமே குறுக்கு குறுக்கு கூடாது இடிப்பாடுங்க. இன்றைக்கி நம்ம வண்டியை பார்த்ததும் எல்லாம் தள்ளி போய் நிற்கிறாளுங்க. டே சிவ்யா, அடிக்கா பார்த்தியா, ஒரு சூப்பரான டோசர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டே ஃப்ராங்க்லின், என்னடா நின்றுக்கிட்டே இருக்க? ஏண்டா எவ்வளோ பெரிய டோசர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சமாவது பயப்படுறானா பாருங்க. டேய், தலையில அடிச்சிருவோடா. ஆடா பசியா, அப்படி அடிக்கிறான். டே சிவ்யா, அடிக்கா பார்த்தியா, சீக்கிரமாக வந்து என் வீக்கில் வேலிடேட் பண்ணுறாடே. டோசர் வேலைங்களையும் சூப்பராக போகுதுல்ல. சூப்பராக இருக்கு, நான் இந்த மாதிரி வீக்கில் தான் எதிர்பார்த்தேன். முதல்லையே டோசரை கொண்டு வந்து அசத்திட்டேன். இந்த மாதிரி வீக்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்லையே, வீக்கிலும் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது, ஆனால் நிறைய இடிச்சிருப்பியாட்டிருக்குது. பரவாயில்ல, இது டோசர்ன்றதுனால இடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளே இன்ஜின்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துறேன். பரவாயில்லையே, இன்ஜினும் புதுசாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கண்டிஷன் தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே ஒர்த்தான ஒரு வீக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹல்க்கு. இந்த டோசருக்கு என்னோடய வேல்யூ 10 கோடி தருவேன். எனது 10 கோடியா? தேங்க்யூ சிவ்யா, நான் அப்படிதான் இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அடியே பொறுக்கி பசங்களா, அடுத்ததான் இந்த கிரானி தான்டா போக போகிறேன். இந்த தடிமாடு ஒரு சூப்பரான டோசர் எடுத்துகிட்டு வந்துடுறாடாமா டோசரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு டோசருன்னு அவனை பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்தது இந்த கிரானி போய் ஒரு சூப்பரான வீக்கில் எடுத்துகிட்டு வரேன்டா, அதை பார்த்துட்டு அப்புறம் வாயை பேசிக்கிட்டா பார்க்கலாம். என்னடா இந்த வீக்கில் படுத்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. என்னடா சிந்தியான், உனக்கு வண்டி வேற வண்டியே கிடைக்கலையாடா. அடையோ, என்னடா அது டோர் இல்லையா? அடா பாவி, டோர் இல்லாத பிடிங்கி விட்டுருச்சுடாடியே அப்பா. அடேங்கப்பா, இப்படி உளுந்து அடிச்சுட்டா எனக்குடா போய் இந்த ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணுவேன். அடாடா பரவாயில்லையே, வீக்கில் படுத்துட்டு ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் சைடில் டோர் இல்லைப்பா, ரொம்ப உஷாராக போகணும், இல்லைன்னா போகிற போக்கில் எங்கேயாவது உளுந்துருவோம். அடேங்கப்பா, ஆமாம் என்ன எடுத்துகிட்டு வர சொன்னானே தெரியலையே, கீழே உளுந்ததுலாம். என்னடா சொன்ன சிம்மியான், மண்டையில் வரவே மாட்டேங்குது, அடிபட்டத்தில் இருந்தே கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. என்ன சொன்னான்? ஏப்பா வந்துருச்சுரா எப்பா, ஒரு வழியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி வீக்கில் எடுத்துகிட்டு வர சொன்னான். அந்த படுவாவை சொன்ன நேரமோ என்னமோ தெரியல,
போகிற வழியிலேயே கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை கை ஒன்றும் உடையலை. விழுந்தது கை உடஞ்சிருந்தது. அந்த சிம்மியால் கையை உடைச்சிருப்பேன் அந்த வண்டியை கொடுத்ததுக்கு. ஏண்டா ஒழுங்காக ஒரு வண்டியை ஒன்றால் ரெடி பண்ண முடியல. அப்புறம் எதுக்கடா உனக்கு ஸ்டீலிங்கு அப்படின்னு நாக்க பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த காரில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்த்து சரி நல்லதாக இருக்குன்னு கேட்கல. என்னடா இது, இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்கிற ஏரியாவில் ஒரே வண்டி கூட இல்லை. அட படுவோம், இப்போ இல்லை மேனேஜரு ஸ்டீலிங் பண்ணுறது தெரிஞ்சு எவனோ தகவல் கொடுத்துட்டானுன்னு நினைக்கிறேன். அதான் இங்கேருந்து ஒரு வண்டியை கூட விடாமல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க திருட்டு போச்சுங்க. நம்மளோட பெரிய திருட்டுனா இருக்கானுங்களே. அட பாவிகளை, இதை நம்பி தாண்டா இவ்வளோ தூரமாக நான் நம்பிக்கையாக வந்தேன். இப்படி பண்ணிவிட்டானுங்களே படுவோம் இப்போ பசங்க. இப்போ நான் வண்டி எடுக்கிறதுக்கு எங்கடா போவேன். அடே எங்கடா இந்த ஊரில் வேறு இடம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் நடக்கிற வீடு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கடா. அடடே பரவாயில்ல, நமக்கு முன்னாடியே இன்னொரு பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங்னு நினைக்கிறேன், இங்கே போய் பார்ப்போம். ஆஹா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிக்சர் லாரி நிற்கிது. இது எடுத்துகிட்டு போனால் கலவை கலக்கிறதுக்கு நம்ம சிம்மியான் யூஸ் பண்ணிக்குவோம். யாராவது பார்க்குறாங்களா? அங்கே ஒரு பைத்தியக்காரன் நாய் அந்த பக்கம் திரும்பி ட்ரில்லு போட்டுக்கிட்டு இருக்குது. அவன் போடட்டும், ஒன்றா மூணு பைத்தியங்க காரையில் போய் ஓட்ட போட்டுட்டுருக்குறானுங்க பைத்தியக்காரங்க. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளை யாரும் கண்டுக்கல. இதுதான் நமக்கு கரெக்டான டைமுங்கிறானி. நைஸாக போய் அப்படியே அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடு. உன்னை யாராலையும் பிடிக்க முடியாது. நீ என்ன சாதாரண பொம்பளையா, ரகுடன்ற பொம்பளை? எவனாவது உன் மேலே கையை வச்சா விட்டுருவியா? பொழந்துருவில்லை அவ்வளோதாங்கிறானி. கிளம்பு கிளம்பு. எடே அப்பா, எவ்வளோ பெரிய லாரி, இதை எடுத்துக்கிட்டு போனால் இன்றைக்கி நம்ம தாண்டா ஜெயிப்போம். அடாடா பல புள்ளனு மின்னுதே, இது தாண்டா சூப்பரான மிக்சரு. இதை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன்டா. டே ஃப்ராங்க்லின் சின்சான், வரண்டா வரேன். எப்பா பாரு, நீங்களே ஜெயிச்சுட்டு இருக்கீங்கள. இன்றைக்கி இந்த கிராணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வண்டி கிடச்சிருச்சுரா. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மிக்சர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. பாம் 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 பாம், ஓரம் போங்க ஓரம் போங்க, கிராணியோட லாரி வருது. ஒழுங்காக போனீங்கன்னா நான் ஒரு ஓரமாக போவேன். ஓவராக பண்ணீங்கன்னா உங்கள் மேலேயே ஏறி போவேன்டா. எவனாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கிராணி. டே வீடியோ பார்க்குற பயப்பிள்ளைங்களா, வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்காம டக்குன்னு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கடா. அப்போ தானே அந்த கிராணி பாட்டிக்கு நிறைய வேலை கொடுப்பான் இந்த ஃப்ராங்க்லின்னு. இல்லைன்னா வேலையை கொடுக்காம ஏமாத்தி போடுவான். அடையே சொட்ட மாட்டா சிம்மியான், சீக்கிரமாக வாங்கடா. வந்து என்னோட லாரியை பார்த்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லுங்கடா. அடே இந்த சேலஞ்சில் இன்னைக்கு நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன்டா. என் லாரி தாண்டா இருக்கிறதுலையே பெரிய வண்டி, யாருமே இப்படி ஒரு வண்டியை ஸ்டீல் பண்ணிட்டு வர மாட்டானுங்க. இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன். எத்தனை நாளும் இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு தான் என் ஆசை நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன கிராணி இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கு. அடடே ஸ்டீல் பண்ணிட்டு வந்துட்டியா கிராணி, என்னால் நம்பவே முடியல. ஒரு சூப்பரான மிக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் நியூ மாடல் மிக்சர். இது ரொம்ப நல்லா இருக்குது கிராணி, கண்டிப்பாக இதுக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும்னு தோணுது. இரு, நான் எதுக்கும் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இன்ஜின் ஒர்க்கெலாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உனக்கு பெரிய அமௌண்ட்டாக தருவோம் கிராணி, கவலைப்படாத, நல்லா இருக்குது. அடேங்கப்பா உள்ளுக்குள்ள எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்லி. நீங்கள் பார்த்தியா, எல்லாமே நியூ மாடலாக இருக்குது. வண்டியும் சூப்பராக இருக்குது, இன்ஜினுமே சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வண்டியில். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த வீக்கிலுக்கு 13 கோடி தருவேன் கிராணி. என்னது 13 கோடியா? அடேங்க அப்பா, இப்படி ஒரு அமௌண்ட்டை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓட மாட்டேங்குதா. டே சிம்மியான், உனக்கு ஒரு உமா சொட்ட மாட்டேங்க, ஒரு உமாடா போடா. என்னங்கடா 10 கோடி 13 கோடின்னு ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அடுத்துதான் இந்த சின்சான் போக போகிறேன், என்னை பற்றி தெரியல. என் வழி தனி வழி, எப்போவுமே ஒரு சூப்பரான வீக்கில் எடுத்துகிட்டு வந்து சேலஞ்சில் ஜெயிச்சு தாண்டா பழக்கம், இன்றைக்கும் ஜெயிக்காமல் விட மாட்டேன். என்ன காய்ஸ், உங்களுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியல.
மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டே ஃப்ராங்க்லின் ஓரம்போடா கிரானி, என்ன வழியில் நின்றுக்கிட்டு வழிவிடாமல் ராவடி பண்ணுறியா? விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், ஓரமாக போ. வயசான கிழவின்னு பார்த்தா, அடே சிஞ்சாடு, ஏன்டா இப்படி மேலே விட்டு இடிக்க போகிற? ஏற்கனவே கிராணி பட்டிக்கு முட்டி வலி இருக்குடா, போடா கம்முனு. இந்த கிராணிக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் முட்டி வலி முட்டி வலினே சொல்லி நம்மளை பயங்காட்டிக்கிட்டே இருக்கோம். இப்படியே சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இன்னினாலும் ஒரு நாள் அந்த காலை உடைக்காமல் விட மாட்டேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போய் ஸ்டீல் பண்ணலாம்? இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் வந்து எடுக்கணும், எங்கே இருக்கோம்? இன்னும் இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு போகுது. காய்ஸ், ஒரு நல்ல ஐடியா எனக்கு தோணுது, அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி சுரங்க பதவி நோண்டுறதுக்கு ஏதாவது பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்தால் இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம். ஐயையோ, என்ன இது மக்களே, இது ட்ரெயின் வர வழின்னு நினைக்கிறேன். இது தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்தால் நம்மளை ஒரு அடி அடித்து தூக்கிறோம். ட்ரெயின் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக இந்த டனல் விட்டு நம்ம வெளியே போயிடணும். ஆர்வ கோளாறில் அவசரப்பட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நல்ல வேலை நம்ம ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். இது மட்டும் உள்ளே இருக்கும்போது வந்திருந்தால் நம்ம கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரே அட்டி தலைக்கிலலாம் செத்துறி இருக்கோம், எப்படியோ தப்பிச்சுட்ட மக்களே. ஐயோ, ரைட் சைடில் வேறு தனி ட்ராக் இருக்குது, சீக்கிரமாக நம்ம வெளியில் போயிடலாம் கைஸ். இப்போ தான் சூரிய வெளிச்சமே தெரியுது. இதை பார்த்து வெட்டி தான் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் வெளியில் போயிட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அப்பாடா, எப்படியோ வெளியில் வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள் தேடலாம்? கைஸ், நம்ம சிட்டி விட்டு அவுட்டரில் போய் தேடுவோம். அவுட்டரில் இந்த மலையோரமாக நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு பறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மலையை தோண்டுறது, கல் உடைக்கிறது, அப்புறம் ஜல்லி அரைக்கிறதுன்னு பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்கும். அங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெரிய வெஹிக்கிள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சேலஞ்சில் வின் பண்ணிடலாம் கைஸ். இந்த சின்சன்னா சும்மாவை கைஸ், எப்படி சூப்பராக பிளான் பண்ண பார்த்தீங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அழுத்தி பிடிச்சி நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடுவோம் கைஸ். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும். டே, ஏன்டா இடிக்கிற, ஓரமாக போங்கடா. காய்ஸ், இந்த வீக்கில் சூப்பராக போகுதுங்க. நான் கூட சிம்மியான எதையோ ஒரு வண்டியை கொடுத்து நம்மளை துரத்தி விட்டுருப்பானோன்னு நினச்சேன். ஆனால் செம ஸ்பீடாக போகிற ஒரு வீக்கில் தான் கொடுத்துருக்கான். போகும்போது நம்ம வேகமாக போகலாம், ஆனால் திரும்பி வரும்போது மெதுவாக தான் வர முடியும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கில் எல்லாமே ஸ்லோவாக தான் போகும். வீக்கில் எடுத்ததுக்கப்புறம் எப்போ நம்ம போய் சேருவோம்னு தான் தெரியல. அநேகமாக ரைட் சைடில் தான் அந்த கல்குவாரிலாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரைட் சைடில் போய் அந்த பக்கம் ஏதாவது பெரிய வீக்கில் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம கல்குவாரிக்கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் வண்டியை விட்டோம்னா கல்குவாரிக்குள்ளே போயிடலாம் மக்களே. வந்தாச்சு, எங்கே நமக்கு ஏற்ற மாதிரி பெரிய வெஹிக்கிள் இருக்குது. ஆஹா, லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒருத்தன் மணல் லாரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அது என்ன மணலா இல்லை ஜல்லியான்னு தெரியல, ஆனால் வெஹிக்கிள் பெருசாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, மணல் அள்ளுறதுக்கு, ஜல்லி அள்ளுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு பெரிய வேல்யூவாக கொடுப்பான் இந்த சிம்மியான். இது எப்படியாவது திருடியாகணுமே, எப்படி இந்த வெஹிக்கிள் எடுக்கிறது? ஐயோ, நம்ம வேற குட்டி ஒன்று இருக்கோம், அது ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படிடா அதை சமாளித்து ஓட்டிகிட்டு போக போகிற சின்சான்? நீ எதுக்கடா சின்சான் பயப்படுற? நம்மலாம் ஓட்டாத வீக்கிலே கிடையாது. கார்ல இருந்து ஜெட்டு வரைக்கும் எல்லாமே எடுத்து ஓட்டியிருக்கோம். இந்த ட்ரக்கை ஓட்டிட மாட்டோமா என்ன? ஆஹா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இதை கொண்டு போனால் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம தான் ஜெயிப்போம். யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். சுற்றியும் பார்த்துட்டேன், யாருமே நம்மளை கண்டுக்கலின்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கான சான்ஸே. டக்குன்னு வீக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஐயோ, எவன்டா அவன் சுடுருவாட்டா பாவிகளா? எங்கேருந்துரா வந்தீங்க? திடீர்னு இவ்வளோ பேர் ரவுண்டு கட்டி சுட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயையோ, நம்ம சீக்கிரம் தப்பிச்சா உனக்கு மாட்டினா நம்மளை கொண்டுருவானுங்க. இந்த சாவுடா, யாருக்கிட்ட என்னையுமே சுட பார்க்குறீங்களா? விடமாட்டேன்டா உங்களை, நான் ஸ்டீலிங் பண்ணிட்டு போகணுண்டா. அதுக்காக தான் உங்களை விட்டுட்டு போகிறேன். இல்லைனா இறங்க வந்து உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு தாண்டா போவேன். நானும் பெரிய ப்ரோ பிளேயர் தாண்டா, ஃப்ரீ ஃபயரில் எத்தனை கில் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஐயையோ, குறுக்க ஒருத்த காரை போட்டு நிறுத்துறான. டே டே டே, ஏன்டா இப்படி பண்ணுற? அப்போடா எப்படியோ நம்மளுக்கு பெரிய வீக்கிலுங்கிறதுனால அது மேலே ஏறி வந்துருச்சு. அச்சோ, முன்னாடி டயரை எவனோ சுட்டுட்டாங்க. வெறும் கம்பி ரிம்பு மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு லாரி போகுமா? போகுதுங்க. எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயாகணும், இல்லைன்னா இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க போல இருக்கு. போச்சே, பின்னாளி டயரையும் சுட்டுட்டானுங்க. ஐயையோ, இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டானுங்க போல இருக்க. விட்டுறாத சின்ச, நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். வீலை சுட்டா என்ன, அதான் ரிம்பு இருக்குல்ல, நம்ம இந்த ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் மாதிரி அப்படியே ரிம்பு வச்சே போயிடுவோம். பின்னாலேயே ஒருத்த கார் எடுத்துகிட்டு வரான். டேய், என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியாதரா. ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன்டா இந்த சின்சான். இந்த சேலஞ்சில் இன்னைக்கு ஜெயிச்சே தீருவேன்.
பார்த்தீங்களா காய்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டீலிங் பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாம் என் ஃபேன்ஸ்க்காக தான். ஸோ இந்த சின்சான் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல. நம்ம இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அப்படியே போனால் நம்ம ஊருக்கு போயிடலாங்க. ரொம்ப தூரம் வந்திருக்கோம், சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது தான் இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான வேலை. இதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம சேஃபாக போகிறது? அதான் முன்னாடி பின்னாடின்னு இருந்த ரெண்டு டயரையுமே சுட்டுட்டானுங்களே. இங்கே பார்த்தீங்களா, காலில் அடிப்பட்ட நாய் மாதிரி ஒரு பக்கம் காலை தூக்கிட்டு போகிற மாதிரியே போகுது. இந்த வீக்கிலே என்னைக்கு போய் சேர போகிறனோ தெரியல. அப்படிங்கப்போ என்ன இந்த பாறை மேலே போயிடுறது? டே 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 கமந்து போயிடாத, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒய்யோ ஐயோ, முன்னாடி ட்ரெயின் வந்துட்டுருக்கு. டே சின்சான் பாத்திரா விட்டுறாத, போச்சு இடிச்சிருச்சே. ஐயோ, அடி மேலே அடி விழுவுத நம்ம ட்ரக்குக்கு. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணக்கவே கூடாதுன்னு எல்லாமே சேர்ந்து சதி பண்ணுதே. எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியல. போச்சுடா, கடைசியாகவும் அடித்து தூக்குதே. அடி 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 விட்டுட்டு போங்கடா, எங்கடா என்னை இழுத்துட்டு போகிறீங்க? அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சிட்டேங்க. என்னங்க இந்த ட்ரெயின் மாட்டடி அடிக்குது? ட்ரெயின் எதுவும் வராதுன்னு தான் ரயில்வே ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ட்ரெயின் வந்து அடித்து தூக்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா நம்ம ட்ரக்கோட நிலைமையை? அடிப்பட்ட காக்கா மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு, புகையுது. ஐயோ, இந்த ட்ரக் எடுத்துகிட்டு போனால் சிங்கான் என்ன சொல்ல போகிறான்னு வேற தெரியலையே. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுவும் ரொம்ப பெரிய ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிறோம். இந்தளவுக்கு யாருமே ஒருத்தான ட்ரக் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க காய்ஸ், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். இனிமேல் நான் ரயில்வே ட்ரக்கில் போக மாட்டேன், இந்த ரோட்லேயே மெதுவாக போனாலும் பரவாயில்ல, இதுலேயே நான் போய்க்கிறேன். அடேங்கப்பா, ஒரு வழியாக வந்துட்டேன் காய்ஸ் சிட்டிக்குள்ளார. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம சிமியான் கடைக்கிட்ட போயிடலாம். முதல்ல இந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தினா போதுங்க, எனக்கு வேற நாக்கு தள்ளுது. ரொம்ப தூரத்துலேருந்து இந்த லாரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த நேரம் பார்த்து ஒருத்தன் குறுக்க வந்து கடுப்பேற்றுறான் பாருங்க. டேய் போங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இருக்கிற கோபத்துக்கு உங்கள் காரு மறைய லாரியை விட்டேன், காரு நஞ்சு. ஐயோ என்னங்க இது, முன்னாடி தூக்குது பின்னாடி தூக்குது, என்னென்னமோ பண்ணுதே, போச்சு எங்கெங்கேயோ போகுது, பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அடிச்சடியில் எல்லாமே கட்டாயிருச்சு, புகைச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நம்ம லாரி. என்ன பண்ண போகிறோமோ தெரியல. அப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு நம்ம சிமியான் கிடைக்கிட்ட, அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுவோம். ஐயோ திரும்பிரு 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 திரும்பிரு, டே இருங்கடா நான் உள்ளே போய்கிறேன். அப்பாடா எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் மக்களே. சிமியான் சீக்கிரமாக வந்து என்னோடய ட்ரக்கை பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டு வருன்னு வேலிடேட் பண்ணி சொல்லுங்கள். அப்படிங்கப்பா முடியலடா சாமி. சூப்பர் சின்சான், நீ தான் இது வரைக்கும் சூப்பரான வீக்கிலெலாம் ஸ்டீல் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய வீக்கில் எடுத்துகிட்டு வந்துடுவே நினச்சேன். அதே மாதிரியே ஒரு சூப்பரான வீக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன இன்ஜின்லேருந்து புகை வந்துட்டுருக்கு? அடடா, இப்படிலாம் பண்ணக்கூடாது சின்சான், உனக்கு எல்லாமே தெரியல, பக்காவாக எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டேமேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்க? அடடா என்ன வீலையே காணோம், வெறும் இரும்பு மட்டும்தான் இருக்குது. என்ன சின்சான் இப்படி பண்ணி வச்சிருக்க? இந்த வீக்கிலுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறதுனே தெரியல சின்சான். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த ட்ரக்கோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். உள்ளே எல்லாமே நல்லதாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கு சின்சான். இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக இது வேலைக்கே ஆகாது சின்சான். இந்த ட்ரக்கை மட்டும் நீ சேஃபாக எடுத்துகிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக 20 கோடிக்கு வேல்யூ போயிருக்கும், ஆனால் ஃபுல்லாக அடிபட்டு கொண்டு வந்ததால் இதுக்கு வெறும் 8 கோடி தான் சின்சான் என்னால் தர முடியும். அடுத்த ஸ்டீலிங்கை சேஃபாக பண்ண கண்டிப்பாக உனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். என்ன சிமியான் சொல்கிறீங்க, 8 கோடி தானா? சரி விடுங்க, பரவாயில்ல, நிறையா வட்டி அங்கே நான் இடிச்சிட்டேன், அப்போவே எனக்கு தெரியும் பெருசாக வேல்யூ போகாதுன்னு. பரவாயில்ல விடுங்க, நான் தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சல்ல, இந்த ஒரு வாட்டி வேற யாராவது ஜெயிக்கிட்டோம், நான் அடுத்த சேலஞ்சில் கண்டிப்பாக வின் பண்ணிடுறேன். அடுத்ததான் இந்த சமோசா பேண்ட் மோட்டு தான் போய் ஸ்டீல் பண்ண போகிறேன். டே ஹல்கு, நீ எடுத்துகிட்டு வந்ததை விட ஒரு பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு வந்து இந்த சேலஞ்சில் இன்னைக்கு நான் தான்டா ஜெயிக்க போகிறேன். அடே சின்சானு, என்னடாச்சு உனக்கு இன்றைக்கி? எப்பவுமே சூப்பரான ஒரு காராக எடுத்துகிட்டு வருவேன், இன்றைக்கி என்னடா இப்படி உடச்சி நொறுக்கி கொண்டு வந்திருக்கேன்? அடாடாடாடா, இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாச்சா? சின்சானோ அவுட் ஆகிட்டா? இன்றைக்கி நம்ம மட்டும் ஒரு நல்ல வீக்கில் எடுத்துகிட்டு வந்தால் இந்த சேலஞ்சில் ஈஸியாக ஜெயிச்சிடலாமே, நமக்கு போட்டியே கிடையாது. இந்த ஹல்கு அப்புறம் அந்த கிராடி ரெண்டு பேர் தான் கொஞ்சம் வேல்யூ அதிகமான வீக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை விட ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கில் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமாம், எங்கே போகிறதுனே தெரியலையே, நான் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்கிலெலாம் எங்கே இருக்கும்? பில்டிங் ஏதாவது கட்டிகிட்டு இருந்தானுங்களா அங்கே நிற்கும், அப்படி இல்லைனா ஹார்பரில் இருக்கும், இல்லைனா ஏரோப்ளேன்லாம் நிற்குமே, அது என்னது
ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல கூட இருக்குங்க. சரி நம்ம பேசாம ஏர்போர்ட்டுக்கே போவோம். ஆஹா சமோசா வாசனை ஆள தூக்குது. பக்கமா இங்கே சமோசா கடை போட்டிருப்பானுங்க போல இருக்கு. நமக்கு சமோசாவா ஸ்டீலிங் ஆடு கேட்டீங்கன்னா சமோசா தான் முக்கியன்னு கிளம்பிடுவேன். இல்லை இருந்தாலும் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதால பொறுமையா நம்ம போயிட்டு வீக்கில் தூக்குவோம். தூக்கிட்டு போவோம்ல, போகும்போது சமோசா சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம். வீக்கில் எடுத்தா போதுங்க. இன்னைக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். எங்கே வீக்கில் இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது பெருசாக வேலை செஞ்சுட்டு இருக்காளுங்க. ஓ ஏரோப்ளேன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? பார்த்தீங்களா எப்படி ஏரோப்ளேன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பெரிய வீக்கில் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. அடாடா இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏர்போர்ட்டில் வெயிட்டு தூக்குறதுக்கு இறக்குறதுக்கும் பெருசு பெருசாக ஏதோ வீக்கிலெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதை நம்பித்தானே இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா இது, இதை அப்படி நவுத்திட்டு போயிடுவோமா? இதை வச்சு பில்டிங்கில் அந்த சிமெண்ட் மூட்டை தூக்குறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது கலட்ட முடியலையே, அப்படியே வெல்டிங் வச்ச மாதிரி இல்லை இருக்குது. இதை எடுத்துகிட்டு பார்க்க முடியாது, இங்கே ஏதாவது இருக்கா? ஆடாடா நமக்கு முன்னாடி பாருங்கள், சூப்பரான ஒரு வீக்கில் நிற்குது. வெயிட் லிஃப்டர் நினைக்கிறேன். சூப்பருங்க, இந்த மாதிரி ஒரு வீக்கில் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம நினச்ச மாதிரியே ஒரு சூப்பரான வெயிட் லிஃப்டர் மிஷின் கிடச்சிருக்கு. இதை அப்படியே நவுத்திட்டு போயிட வேண்டியதாக நம்ம ஏரியாவுக்கு. யாராவது பக்கத்தில் இருக்காடுங்களா? எவனுமே இல்லை. எல்லாம் எங்கே போயிருப்பாடுங்க? ஓ சமோசா சாப்பிட போயிருப்பாடுங்க காய்ஸ். நம்ம இந்த வீக்கில் எடுத்துக்கிட்டு போய் நம்மளும் நாலு சமோசா சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையாக போவோம். வாவோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு புது மிஷினாட்டு இருக்குது. புதுசாக யாருமே எடுத்துகிட்டு வரல. எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தது பழைய மிஷின் தான். அதை கிராண்டி கொண்டு வந்ததும் கொஞ்சம் பழசு மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம தாங்க புதுசாக இப்போ தான் ஏர்போர்ட்டில் ரெடியாக வச்சுருக்காடுங்க வேலைக்கு. அதையே தூக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம தாங்க இந்த சேலஞ்சல் ஜெயிக்க போகிறோம். அண்ணன் குறுக்க எவட்டா இந்த காரை நிறுத்தி வச்சது? காரு இருக்கிறது கண்டுக்கே தெரியலையே. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய லிஃப்ட் இருக்குதுன்னு. அதை பார்த்துக்கிட்டே போனோம்னா அடியில் என்னங்கிறே தெரியல. ஓகே கைஸ், நைஸாக நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். அடடா முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காடுங்களே, எப்படி இந்த போர்டுலேருந்து இடிக்காமல் போகிறது? அடே போட்டும் இடிச்சிடாதடா, எல்லாரும் இடிச்சுதான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இடிக்காத கொண்டு போனா இந்த சேலஞ்சில் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம்டா. இடிச்சிடாத, அப்படி தான் போ போ சூப்பர். இடிச்சிடாத, பொறுமையாக போனாடே. கம்பத்தில் கம்பத்தில் இடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முன்னாடி லிஃப்ட்ரு தான், அது ஒன்றும் எதுவுமே கிராஷ் ஆகாது. கீழே தான் நம்ம வீக்கில் எதுவும் இடிச்சிடக்கூடாது. அப்படியே நம்ம இதை மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே போவோம். ஆஹா சூப்பருங்க, எப்படி நம்ம டிரைவிங்கு ப்ரோ லெவலில் ஓட்டிகிட்டு இருக்கோமா? எல்லா சமோசாவோட பவர் தாங்க. டெய்லி சமோசா சாப்பிட்டு சாப்பிட்டு என் மூளை எப்படி சார்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் நிறைய சமோசா சாப்பிடுங்க மக்களே, அப்போ தான் நல்லா புத்திசாலியாக இருக்க முடியும். புத்திசாலியாக இருக்கணும்னா சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டா புத்திசாலியாக இருக்கலாம், நல்லா அறிவு கூர்மையாக இருக்கும். காய்ஸ் வர வழியில் நம்ம பத்தில் இருக்கால சமோசா கடையில் உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தான். நானும் போய் நல்லா வயிறு போட்டால் சமோசா சாப்பிட்டுட்டு பில் எல்லாத்தையும் நம்ம பத்தில் தலையில் கட்டிவிட்டேன். அதுக்கு தாக்க அந்த பத்திலும் கூடவே வச்சுருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து என் கூட வரல. நல்ல வேலை சமோசா கடையில் மாட்டிக்கிட்டான்ல, வச்சு தீட்டு 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 விட்ட பார்க்கலே. ஆனால் சமோசா சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்திங்களா சொல்ல பார்த்துட்டேன். என்ன சுவை, சுவையெல்லாம் சுவை, சமோசா சுவையோ சுவைங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. டே டே டே, கடைசி நேரத்தில் இங்கே இடிச்சு விடாதரா போட்டு? அவ்வளோதாட்டா, பொறுமையாக அப்படி நிறுத்திவிடு. டே பத்திலும் சமோசா பண்ணியா? சீக்கிரம் வந்து என்னுடைய வீக்கில் பாடுறா. யாருமே எடுத்துகிட்டு வராத மாதிரி ஒரு ரேர் வீக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெயிட் லிஃப்டர்னா இதை பார்த்துட்டு என்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறாடே, சீக்கிரமாடா. அப்படிங்க அப்பா மோட்டு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீ இப்படிப்பட்ட ஒரு வீக்கில் எடுத்துகிட்டு வருவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மோட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு வீக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெயிட் லிஃப்டர் மிஷின் கண்டிப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவைப்படுது. இந்த வீக்கிலுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் மோட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறேன். வாவ், ரொம்ப பெரிய ஒரு மிஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லிஃப்டர் யூஸ் பண்ணி பெரிய பெரிய பில்டிங்லாம் ஈஸியாக கட்டலாம். ரொம்ப டிமாண்டான ஒரு வீக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ள இன்ஜின் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது? அடேங்கப்பா எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே அட்வான்ஸ்டு மாடலில் பண்ணியிருக்காங்க. ஹை டெக்னாலஜியாக இருக்குது மோட்டோ. எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வீக்கில். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த வீக்கோட மொத்த வேல்யூ 30 கோடி வரும் மோட்டோ. அடே வெல்மட்டியா, என்னடா சொல்ற, 30 கோடியா? அடடா என்னால நம்பவே முடியலையே. சமோசா நீ சாதிச்சுட்ட, நீ இல்லனாடா இது சாதிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சமோசா. காய்ஸ், இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கான ட்ரீட்டா உங்க எல்லாருக்கும் கூட சமோசா வாங்கி கொடுக்க போறேன். வாங்க எல்லாரும் சமோசா கடைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி மக்களே.